வணக்கம். இது உங்கள் புதுச்சேரி வதர்மணி மானவேல் வழங்கும் நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய விரைவான வானிலை அறிக்கை. இது நமது சேனல் தமிழ் வதர் விளாக். இன்றைக்கு தேதி 1/5/2022, அதாவது மே மாதம் 1 2022 வருடம். இப்பொழுது நேரம் மாலை 6:20 மணியாகிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது, இன்றைய பிற்பகல் நேர குரல் பதிவில் அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே மேற்கு உள் மாவட்டங்களின் சில இடங்களில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாக தொடங்கியிருப்பதை நம்மால் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. அதுலேயும் பிற்பகல் நேர குரல் பதிவில் நாம் குறிப்பிட்டு கூறியிருந்த பகுதிகளான ஏற்காடு சுற்றுவட்டார பகுதிகள், தாரமங்கலம், அதாவது இது வந்து சேலம் மாவட்டத்துடைய மேற்கு பகுதி, மேட்டூர் சுற்றுவட்டார பகுதியை நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம். மேட்டூர் எடப்பாடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். இப்போ மேட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. மேட்டூர் மட்டுமல்லாது ஏற்காடு சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து எடகன சாலை அருகில் கூட மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. தாரமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகள், மேச்சேரி மேட்டூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக மேட்டூர் மேச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில், ஓமலூர் மற்றும் மேச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில், ஓமலூர் மற்றும் மேட்டூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அங்குமிங்கமாக மழை பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக் கருத்துக்களும் இருக்கவே முடியாது. அந்தியூர் அருகே இருக்கக்கூடிய நண்பர் சில நிமிடங்களுக்கு முன்பாக என்னை தொடர்பு கொண்டிருந்தார் வாட்ஸ்அப்பின் வாயிலாக. அங்கு சூறை காற்று வீச தொடங்கி இருப்பதாக அவர் அவருடைய கருத்தை தெரிவித்திருந்தார். கருத்தில் அந்த பகுதிகளின் நிலவரத்தை என்னுடன் பகிர்ந்து கொண்டிருந்தார். அந்தியூர் அருகில் கூட சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுலேயும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இவை தவிர்த்து, அதாவது மேட்டூர் மேச்சேரி இடைபெற்று இருக்கக்கூடிய பகுதிகள், மேச்சேரி மேட்டூர் சுற்றுவட்டார பகுதிகள், ஓமலூர் சுற்றுவட்டார பகுதிகள், தாரமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகள், எடகனசாலை மற்றும் எடப்பாடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய சில இடங்களில் தரமான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதுலேயும் குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னாக்கா கொங்கனாபுரத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில், இன்னும் அதை மென்ஷன் பண்ணி சொல்லணும்னாக்கா கொங்கனாபுரம் தாரமங்கலம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில் தீவிரமான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அந்த இடங்களில் சூறை காற்றுடன் ஆனால் இடியுடன் கூடிய மழை பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம். அதே போல் ஜலகண்டபுரம் சுற்றுவட்டார பகுதிகள், நங்கவல்லி சுற்றுவட்டார பகுதிகள், கொளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள், மேட்டூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதி இது, இந்த கொளத்தூர் என்று அழைக்கப்படக்கூடிய பகுதி. ஏன்னா கொளத்தூருங்கிற பேரில் நிறைய ஊர்கள் நிறைய மாவட்டங்களில் இருக்குது, நிறைய நகரங்களை ஒட்டி இருக்குது. அதனால் இங்கே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் மேட்டூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறத இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். அம்மாப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகள், தேவூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தீவிரமான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அந்தியூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய சில இடங்களில் பலத்த வீரியம் மிக்க மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மளால் தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ள இயல்கிறது. குறிப்பாக அந்தியூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதிகளில் மிக வலுவான தீவிரமான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறதுங்கிறதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது. அதே போல் ஈரோடு மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கர்நாடக மாநில தெற்கு பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பரவலாகவே பதிவாகி கொண்டிருந்தது. இதுவும் நம்ம எதிர்பார்த்திருந்தது தான். சாமராஜநகர் பகுதிகளில் நம்ம குறிப்பிட்ட சொல்லியிருந்தோம். தற்சமயம் சாமராஜநகர் சுற்றுவட்டார பகுதிகள், கொல்லிகள் மற்றும் சாமராஜநகர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகள், மாலவல்லி சுற்றுவட்டார பகுதிகள், மாண்டியா சுற்றுவட்டார பகுதிகள், ஹனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கூட மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து நீலகிரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதையும் நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில், குன்னூர் கோத்தகிரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில், கோவை மாவட்ட வடக்கு பகுதியான மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் கூட மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. கோவை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஜிஎன் மில்ஸ் மற்றும் சின்ன தடாகம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதையும் நம்மால் தெரிந்து கொள்ள இயல்கிறது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க ஈரோடு மாநகரை ஒட்டி அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறு சிறு மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. பள்ளிப்பாளையம் அருகில், மொடக்குறிச்சி அருகில் கூட மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நாமக்கல் மற்றும் பரமத்தி வேலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இதையே நம்ம பிற்பகல் நேர குரல் பதிவில் பார்த்திருந்தோம். நாமக்கல் கரூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகலாங்கிற மாதிரி, இப்போ நாமக்கல் மற்றும் கரூர் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட நாமக்கல் கரூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மிக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. மோகனூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிக பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் பரமத்தி வேலூர் சுற்றுவட்டார பகுதிகள், இவை தவிர்த்து வேலாயுதம் பாளையம் சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல் கலாக்காட்டு புலார் சுற்றுவட்டார பகுதிகள்,
அதாவது இந்த பரமத்திவேல் வரை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. கொடுமுடி சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. சின்ன சமுத்திரம் சுற்று வட்டார பகுதிகளிலும் பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. கரூர் மாநகரிலும் சில இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருப்பதையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் ஒருவேளை கரூர் நாமக்கல் சுற்று வட்டார பகுதி உட்பட கரூர் நாமக்கல் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில், மோகனூர் சுற்று வட்டார பகுதிகளில், பரமத்திவேல் சுற்று வட்டார பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தையும் மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனின் வாயிலாக பகிர்ந்து கொள்ளுங்கள். இவை தவிர்த்து திருமங்கலம் மற்றும் கல்லுப்பட்டி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மிக பரவலாக தீவிரமான மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அந்த இடங்களில் சூறை காற்றுடன் பலத்த இடியுடன் கூடிய மழை பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம். மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியான பேரையூர் சுற்று வட்டார பகுதிகளில், ஏழுமலை அருகே இருக்கக்கூடிய பகுதிகளிலும் சில இடங்களில் வலுவான மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. பேரையூரில் நிச்சயமாக சம்பவங்கள் அரங்கேறி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நான் நம்புகிறேன். நீங்கள் ஒருவேளை பேரையூர் சுற்று வட்டார பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதி நிலவரத்தையும் மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனின் வாயிலாக பகிர்ந்து கொள்ளுங்கள். உசிலம்பட்டிக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகள், உசிலம்பட்டி ஏழுமலை இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. வத்தாரா இருப்புக்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மேகங்கள் பரவலாகவே பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதை இந்த குரல் பதிவின் வாயிலாக நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். இப்போது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் என்ன மாதிரியான வானிலை நிலவலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக ஏழுமலை மற்றும் பேரையூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சம்பவங்கள் அரங்கேறும். பேரையூர் சுற்று வட்டார பகுதிகளில் சிறப்பான சம்பவங்களை அரங்கேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் திருமங்கலம் கல்லுப்பட்டி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் சில இடங்களில் வலுவான மழை பதிவாகலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போவே இது மழை வந்து பதிவாக இருக்கணும் அந்த பகுதிகளெல்லாம். நீங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். சிவகங்கை மாவட்டத்திலும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அங்குமிங்குமாக மழை பதிவாகலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்சமயமே பார்த்தீங்கன்னா, நம்ம பிற்பகல் நேர குரல் பதிவில் எதிர்பார்த்திருந்த சிவகங்கை மானாமதுரை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து அந்த கரூர் பரமத்திவேலூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில், கொடுமுடி பரமத்திவேலூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் தீவிரமான மழை மேகங்களும் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஸோ மேட்டூர் சுற்று வட்டார பகுதிகளில் நிச்சயமாக தற்சமயம் தரமான சம்பவங்கள் அரங்கேறி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம். சேலம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் தரமான சம்பவம் அரங்கேறி இருக்கலாம். தாரமங்கலம் சுற்று வட்டார பகுதியில், ஏற்காடு சுற்று வட்டார பகுதியிலே மழை தெறிக்க விட்டுருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம நம்பலாம். கிருஷ்ணகிரியில் மழை பதிவானதாக நண்பர் ஒருவர் பதிவு பண்ணியிருந்தார். அதே போல் ஓசூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை வந்து பதிவாக இருக்கிறது. பெங்களூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் சில இடங்களில் தற்பொழுதும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஜெயாநகர் அருகில், பெங்களூர் பல்கலைக்கழகம் மற்றும் ஜெயநகர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் தீவிரமான மழை மையங்களும் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் கர்நாடக மாநில பகுதிகளில், நம்முடைய தமிழக மேற்குள் மாவட்டங்களினுடைய வடக்கு பகுதிகளில் மழை மேகங்கள் தீவிரமடைந்து காணப்படுகிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் திருப்பூர் மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அங்குமிங்குமாக அதிலும் எந்த விதமான மாற்றுக்கருத்துக்களும் இருக்க முடியாது. அதே போல் சிவகங்கை மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். இவைகளை நம்ம எதிர்பார்த்திருந்தது தான். இன்னும் கொஞ்சம் நேரம் சென்று நான் மறுபடியும் நிகழ் நேரத்தில் குரல் பதிவுகளை பதிவு செய்ய முயற்சிக்கிறேன். இப்போ நம்ம ரேடார் படங்களில் எந்தெந்த இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற தொடர்பான விஷயங்களை தான் பார்த்துருக்குறோம். அடுத்த சில மணி நேரங்களில் சிவகங்கை மாவட்டத்தில், திருப்பூர் மாவட்டத்தில் மழை பதிவாகலாம். கோவை மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கூட மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்த சில மணி நேரங்களில் மீண்டும் நான் வந்து நிகழ்நேர தகவல்களை ஒரு குரல் பதிவாக பதிவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இந்த மாதிரி நிகழ்நேர தகவல்களை ரொம்ப நாளுக்கு பிறகு நான் வந்து பதிவு பண்ணுறேன். நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய குரல் பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனாக்கா, நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் பிளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்யிருக்கோம். ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வேதர்மணி இமானுவேல். நன்றி, வணக்கம்.